எப்பவாவது நீங்க கோயிலுக்கு ஏதாவது ஒரு ஒரு விசேஷமான தருணத்துல, அது கும்பாபிஷேகமோ இல்லைன்னா பொங்கலோ இல்ல ஏதோ ஒரு விசேஷமான தருணத்துல உங்க குடும்பத்தோட கோயிலுக்கு போறப்போ, அந்த கோயில்ல உங்க அத்தையோ மாமாவோ அல்லது வேறு யாரோ சாமி ஆடுறத பாத்திருக்கீங்களா? அப்படியே ஒரு அதுல போலித்தனமாக ஆடுபவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையிலேயே சாமி ஆடுபவர்களை பார்த்திருக்கிறீர்களா? சரியா, அவர்களை கொஞ்சம் உற்று நோக்கி இருக்கிறீர்களா? ஏன் ஏன் அந்த ஒரு உழுப்பு, ஏன் இப்படி ஒரு சாமி ஆடுறாங்க அப்படின்னு பார்த்திருக்கீங்களா? ரெண்டாவது, நீங்களே ஒரு சில தருணங்களில் அது கோயிலோ இல்லைன்னா ஏதோ ஒரு சக்தியான ஒரு மகானுக்கு அருகிலே நீங்கள் செல்லும் போதோ அல்லது ஏதோ ஒரு சக்தியான தளத்தில் நீங்கள் இருக்கும் பொழுதோ, ஒரு சில சக்தி வாய்ந்த கோயிலுக்குள் நீங்கள் நுழையும் போதோ உங்கள் உடல் அப்படியே ஒரு உழுப்பு உழுப்பி இருக்கிறதா எப்பொழுதாவது? அல்லது நீங்கள் எப்பொழுதாவது தியானம் செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் உங்கள் உடல் அப்படியே சிலிர்த்திருக்கிறதா? அல்லது நீங்கள் பிராணாயாமம் செய்யும் பொழுது, இது முக்கியமானது, பிராணாயாமம் செய்யும் பொழுது அந்த கும்பகம் அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் கும்பகம் செய்யும் பொழுது குறிப்பாக, சரியா, கும்பகம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு உழுப்பு உழுப்பி இருக்கிறதா? அப்படியே ஒரு சிலிர்ப்பு, அப்படியே உங்களுடைய உடல் ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்திருக்கிறதா? இந்த அனுபவங்கள் எல்லாம் எப்பொழுதாவது யாருக்காவது இருந்திருக்கிறதா? இதெல்லாம் இல்லாம இருக்காது. கண்டிப்பா கோயிலுக்கு போகும்போது எப்பவாவது அந்த கடவுளை அல்லது இந்த மந்திரம் சொல்லு, இந்த கோயில்ல பூசாரி இப்ப எல்லாம் சரியா மந்திரம் சொல்றது இல்ல, கடமைக்கேன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த மந்திரம் வந்து எப்படி இருக்கும்னா, ஓம்னு ஆரம்பிக்கும், நமகன்னு முடியும், நடுவுல வந்துட்டு, இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர், ஒரு மந்திரத்துடைய ஸ்ட்ரக்சர். நடுவுல வந்து அது எந்த கடவுளோ அந்த கடவுளுடைய பெயர் பல வடிவங்கள்ல இருக்கணும், இருக்கலாம், அது ஏதாவது ஒரு வடிவத்துல அந்த 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 மூலவருடைய பெயர் அந்த இடத்துல இருக்கும். அந்த ஓம்னு ஆரம்பிக்குது பாத்தீங்களா, 108 தடவை மந்திரம் சொல்லுவாங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த குருக்கள், அந்த சுவாமிகள், பூஜை பண்றவரு 108 தடவை சொல்லும் பொழுது அந்த ஓம், அந்த ஓம் எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும், அந்த ஓம் என்கிற அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்கணும், ஓம், அந்த ஓம் என்பதை எவ்வளவு நேரம் நீட்டிக்கணும், இதெல்லாம் பிராமணத்துவத்தில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி அது ஒரு நல்ல சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் பிராமணத்துவத்தில் பிராமணர்களுக்கு தன்னுடைய மகனுக்கு, குரு சீடனுக்கு என்று இதை எப்படி உச்சரிக்கணும், எவ்வளவு காலம் நீட்டிக்கணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். இப்போது அந்த பூஜை பண்ணுறப்போ நீங்கள் கோயிலில் நின்றுட்டு இருக்கீங்க, அந்த பூஜாரி வந்துட்டு 108 தடவை அந்த மந்திரம் சொல்கிறாரு அப்படின்னப்போ, அந்த ஓம் அப்படிங்கிற அந்த உச்சரிக்கும் பொழுது அப்படியே உங்களுக்கு ஒரு 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 உழுப்பு ஒன்று உழுக்கும், அப்படியே ஒரு சிலிர்ப்பு ஒன்று சிலுக்கும். 108 தடவை சொல்லும் பொழுது 108 தடவையும், அதாவது இந்த குண்டலினி என்பதை அடிச்சு 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 தான் உங்களுடைய அந்த மூலாதாரத்தில் அந்த அப்படியே எழுப்ப முடியும். அதை இந்த மந்திரத்தில் ஓம் அப் என்பதில் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் 108 தடவை குரு கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க. குரு வந்துட்டு 108 தடவை அந்த மந்திரத்தை சொல்ல 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 எதிரில் அமர்ந்திருக்கும் சிஷ்யனுக்கு ஒவ்வொரு முறை அந்த ஓம் சொல்லும் போதும் அப்படியே ஒரு புல்லரிக்கும் புல்ல, ஒவ்வொரு முறை அந்த அந்த வைப்ரேஷனே அந்த என்று அந்த ஒரு 6 செகண்ட் 8 செகண்ட் அவர் நீட்டித்து அந்த ஓம் என்று அந்த ப்ரொனன்சியேஷனை சொல்லும் பொழுது அந்த சீடனுக்கு அது ஒரு புல்லரிப்பு ஏற்படும். இதை நீங்கள் கோயிலில் போகும்போது அந்த குருக்கள் சொல்லும்போது கூட உங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். இப்படியாக இந்த அனுபவத்தில் எப்பொழுதாவது உங்களுக்கு இந்த ஒரு புல்லரிப்பு, இந்த ஒரு உழுப்புதல் இது ஏற்பட்டிருக்கிறதா, இந்த கேள்வியை உங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது அந்த மாதிரி சாமி ஆடுறத கூட நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? அது என்ன மாதிரியான உழுப்பு என்பதை நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே பாருங்க பெருமக்களை, நான் போன பதிவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நம் உடல் முழுவதும 72,000 நரம்புகளால் ஆனது. இதில் அந்த நரம்புகள் எல்லாம் அங்கங்கெங்கெங்கே கூடி அல்லது ஒரு நரம்பிலிருந்து நிறைய நரம்புகள் கிளைகளாக வருவதை ஒரு ஜங்ஷன் என்று சொல்லியிருந்தேன், சரியா? இப்போ நம்ம அதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த இனி வரப்போகிற பதிவுகளில் எல்லாம், நான் போன பதிவில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நான் சொல்லியிருந்தேன், நான் எனக்கு தெரிந்த இந்த குண்டலினி யோகத்தை உங்களிடம் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு தான் நான் செல்வதற்காக இருக்கிறேன். இப்போ இந்த ஜங்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம் உடல் முழுவதும் ஆக்சுவலி ஒரு 114 ஜங்ஷன்ஸ், அதைத்தான் மண்டலங்கள், சக்தி மண்டலங்கள் என்று சொல்கிறார்கள். 114
நரம்பு சக்தி மண்டலங்கள் உள்ளன, அதை சக்ராஸ் என்று சொல்கிறார்கள், சக்தி மண்டலம் என்று சொல்கிறார்கள். நான் உங்களுக்கு புரியும்படியாக ஜங்ஷன்ஸ் என்ற வார்த்தையை நான் உபயோகம் செய்கிறேன். 114 சக்தி மண்டலங்கள், நரம்பு கூட்டங்கள், அந்த ஜங்ஷன்ஸ் நம் உடல் முழுவதும் இருக்கின்றன. அதில் இந்த 7 கூட என்று சொல்லிவிட முடியாது, 6, அந்த 6 கூட்டு, அந்த 6 ஜங்ஷன்ஸ் மட்டுமே ஒரு நேர்கோட்டில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜங்ஷனாக அப்படியே நம் நான் போன பதவியில் சொன்னது போல் அந்த நேர்கோட்டில் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் சக்ராஸ். சக்ராஸ் என்றால் நாம் நினைப்பது போல ஒரு சக்கர வடிவத்தில் எல்லாம் கிடையாது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த குண்டலினியில் சக்ராஸ் என்பது ஒரு முக்கோண வடிவில் தான் உள்ளது. இந்த நரம்புகள் அப்படி நிற்கும் பொழுது அது ஒரு முக்கோண வடிவத்தில் தான் நிற்கிறது. மூலாதாரத்தில் அந்த நரம்பு, அதாவது நீங்க அந்த முக்கோணத்தை தலைகீழாக நீங்கள் வைத்து கற்பனை பண்ணி பாருங்கள், மூலாதாரத்தில் இருக்கிற அந்த நரம்பு மண்டலம் தலைகி இன்வெர்டட் ட்ரையாங்கிள், தலைகீழாக இருக்கிற ஒரு முக்கோணமாக மூலாதாரத்தில் இருக்கிறது. மூலாதாரம் எங்கே அமைந்திருக்கிறது என்று போன பதிவிலேயே சொல்லியிருந்தேன். நம்முடைய பிறப்புறுப்புக்கும் மலத்துளைக்கும் நடுவே மூலாதாரம் இருக்கிறது. இப்போ நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம், இந்த எல்லா சக்கரங்களும் விழிப்படையாத நிலையில், அந்த விழிப்படைதல் அப்படிங்கிறதே ஒரு கொடுப்பினை தான், சரியா? அந்த எல்லா சக்கரங்களும் விழிப்படைதல் என்பது ஒரு கொடுப்பினை. எந்த சக்கரமுமே விழிப்படையாத நிலையில் இருக்கும் ஒரு மனிதனுடைய குணாதிசயம், அவனுடைய கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. மூலாதாரம் கூட விழிப்படையவே இல்லை, மூலாதாரம் தூங்கிக்கிட்டு இருக்கு, மூலாதாரத்துல குண்டலினி சக்தி தூங்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜங்ஷனும் அங்கங்க இருக்குது, சரியா? அதுல குண்டலினி என்கிற சக்தி வந்துட்டு கீழே தான் இருக்கும். அது ஒவ்வொரு சக்தியையும் போய் இப்படி விழிப்படைய செய்து விட்டு வரும், சரியா? மூலாதாரத்தை இந்த குண்டலினி சக்தி விழிப்படைய செய்யவில்லை என்றால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான் என்றால், திங்கிறது தூங்குறது அது மேல மட்டும்தான் அவனுடைய கவனம் இருக்கும். ஃபுட் ஸ்லீப்பிங், உணவு உறக்கம், தின்றது தூங்குறது. நீங்க பாருங்க, நிறைய வீட்டில் வந்துட்டு இவனை பாரு, தின்றது தூங்குறது இதே பொழப்பாதான் இருக்கான். அப்படின்னா அவனுடைய மூலாதார சக்கரம் விழிப்படையாத நிலையில் குண்டலினி சக்தி அந்த இடத்துலயே அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த இதுதான் முதல் கேரக்டரிஸ்டிக் என்பதனால் இந்த மூலாதாரத்துடைய பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய நிலம் என்கிறது தான் அதுடைய குணாதிசயம் என்று வைக்கிறார்கள். பஞ்சபூதங்கள்ல நிலம் எர்த் இருக்கு பார்த்தீங்களா, எர்த்துடைய குணாதிசயம் தான் இந்த மூலாதாரம். இப்ப நான் ஒவ்வொன்றா ரிலேட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். பூமி என்பது தான் இந்த உணவு உறக்கம், இந்த திங் சுவை, சுவையின் மீது உள்ள நாட்டம், இதெல்லாம் பூமி சம்பந்தப்பட்டது, நிலம் சம்பந்தப்பட்டது, சரியா? எனவே இந்த மூலாதார சக்திக்கான கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு இந்த பஞ்சபூதங்களில் நிலம் என்பதை வைக்கிறார்கள். நம்முடைய 5 senses இருக்கு பார்த்தீங்களா, அந்த 5 senses இந்த மூக்கு, ஸ்மெல், நுகர்தல் என்கிற அந்த கேரக்டர் தான் மூலாதாரம் சம்பந்தப்பட்டது என்று சொல்கிறார்கள்.